அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தந்த மாதங்களிலே இந்தந்த சிறப்புகள் இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லக்கூடிய ஹதீஸுகள் நிறையவே இருக்கின்றன. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ரஜப்புடைய மாதத்திலே இதையெல்லாம் செய்ய வேண்டும், இது அமல், இதற்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று நிறைய ஹதீஸுகளை நாம் பார்த்து வருகிறோம். எதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்ய சொல்லுகின்றார்கள், எதை இந்த மாதத்திலே தவிர்க்க சொல்லுகின்றார்கள் என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இந்த ரஜப்புடைய மாதத்திலே நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்காத காட்டி கொடுக்காத விஷயங்களை பார்ப்போம். ரஜப்புடைய மாதத்திலே நோன்பு வைத்தால் சிறப்பு என்று சொல்லுகின்றார்கள் சில நபர்கள். இது மார்க்கத்திற்கு முரம்பானது. நாம் மாதம் மாதம் நோன்பு வைத்துக் கொண்டே இருக்கிறோம் என்றால் இந்த ரஜப்புடைய மாதத்திலே நோன்பு வைக்கலாம். ஆனால் இந்த ரஜப்புடைய மாதத்தில் நோன்பு வைத்தால் சிறப்பு என்று நினைத்துக் கொண்டு நோன்பு வைத்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கவில்லை. அடுத்ததாக, இந்த ரஜப்புடைய மாதத்திலே உம்ரா செய்வது சிறப்புக்குரியது என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுக்கவில்லை. அடுத்ததாக, இந்த ரஜப்புடைய மாதத்திலே அதிகம் தர்மம் செய்தால் அதற்கான தனி சிறப்பு நன்மை உண்டு என்று சிலர் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த ரஜப்புடைய மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அடுத்ததாக, இந்த ரஜப்புடைய மாதத்திலே மஹராஜ் பயணம் மேற்கொண்டதாக கூறி ரஜப்புடைய 27 அன்று சிறப்பு தொழுகை தொழுவது மற்றும் அதை போல இந்த தொழுகையை இமாம் அபு ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும், மேலும் ஷேக் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் சாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த கருத்தை பலஹீனமான கருத்து என்று சொல்லுகின்றார்கள். இந்த 27 நாம் தொழுவது சிறப்புக்குரியது என்பதை அந்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் நிராகரிக்கின்றார்கள். அடுத்ததாக, ரஜப்புடைய இந்த மாதத்தில் மெஹராஜ் பயணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதாக சொல்லுகின்றார்கள். சஹிஹான ஹதீஸின் அடிப்படையிலே மெஹராஜினுடைய இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்று இல்லை. இந்த மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம் நமக்கு பல படிப்பினைகளை தருகிறது. முதலிலே அந்த மெஹராஜினுடைய அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் முதலிலே படித்து கொள்ள வேண்டும். இந்த ரஜப்புடைய மாதத்தில் 27 தான் மெஹராஜ் நடைபெற்றது என்று சொல்லக்கூடியது பலஹீனமான ஒன்றாக இருக்கிறது. அதை போல இந்த ரஜப்புடைய மாதம் அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. இந்த ரஜப்புடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்றும், சாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம், என்னுடைய உம்மத்தின் மாதம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ், பல இமாம்கள் அந்த ஹதீஸை நிராகரிக்கின்றார்கள். அதனுடைய அறிவிப்பாளர்களுடைய பட்டியலிலே, அந்த சங்கிலி தொடரிலே முரண்கள் இருப்பதாக இந்த ஹதீஸை மார்க்க அறிஞர்கள் நிராகரிக்கின்றார்கள். இப்படி ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அதை நாம் புரிந்து கொண்டு இந்த மாதத்திலே சிறப்பான தொழுகை தொழுவது, சிறப்பாக இதற்காக உம்ரா செய்வது, சிறப்பான நோன்பு நோற்பது, அதை போல மாதத்தினுடைய முதல் ஜும்மா தினத்திலே சலாத்துர் ரகாயிப் என்ற தொழுகையை தொழக்கூடியது, இது மூன்றெல்லாம் மார்க்கத்திலே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சொர்க்கத்திலே உள்ள ஒரு ஆற்றின் பெயர் ரஜப் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸ். ரஜப்புடைய மாதத்திலே ஓதும் சிறப்பு துவா என்று வரக்கூடிய அந்த துவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆகும். இந்த ரஜப்புடைய மாதத்திலே சிறப்பான துவா என்பதெல்லாம் கிடையாது, சிறப்பான தொழுகை என்பதும் கிடையாது, சிறப்பான அமல் எதுவும் கிடையாது. வழக்கமாக நாம் செய்யக்கூடிய அமல் செய்து கொண்டே இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் வரக்கூடிய இதரை நாம் அமல் என்று செய்யாமல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அமல் என்று சொல்லுகின்றார்களோ, இந்த அமலுக்கு இவ்வளவு நன்மைகள் என்று சொல்லுகின்றார்களோ, இந்த திக்ருக்கு இந்த நன்மை என்று சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸிலே வருகின்றதே, அதனை நாம் பின்பற்றி கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட உம்மத்துகளாக, அப்படிப்பட்ட அடியார்களாக நாம் இருந்து நாளை
அல்லாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே, தடாகத்திலே அவர்கள் நின்று நமக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தரட்டும். மார்க்கத்தின் பெயரால் ஃபிதாத் செய்யக்கூடியவர்களுக்கு நாளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் தன்னுடைய கைகளால் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த ஃபிதாத்வாதிகள் தடுக்கப்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அமல்களை அழகான முறையிலே நாம் செய்வோம். ரஜப் மாதத்திலே சொல்லக்கூடிய இந்த துவாக்களோ தொழுகையோ சிறப்போ நாம் ஹதீஸிலே எங்கும் இல்லாத பலகீனமான ஹதீசுகள் என்பதையும் புரிந்து கொண்டு, அதிகம் அதிகமாக நாம் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்திலே அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருளட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.